Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் அகெயின் ஒரு ப்ளே டாய் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு மொத்தம் ஒரு 3 டாய்ஸோட காம்போ இது. ஸோ அந்த டாய்ஸ் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்டு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு டாய் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இது ரிசீவ் ஆன பாக்ஸ் வந்து இதில் தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ டோட்டலாக வந்து 3 டாய்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் ப்ளஸ், ஸோ பேபிஸோட 6 மந்த்ஸ் ப்ளஸ். ஆனால் நான் என் பையனுக்கு ஆஃப்டர் 1 இயர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது 3-in-1 காம்போ ஆஃப் லிங்க், ஸ்டாக் அண்ட் நெஸ்ட் டாய் செட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபன்ஸ்கூல் பிராண்டோடது, கிகில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நல்லவே குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இது. நான் இதை வந்து ஒரு 6 மந்த்ஸாக என் பையனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெஸ்டிங்க்கு எக்ஸும், லிங்கிங்க்கு செயின்ஸ் அண்ட் ஸ்டாக்கிங்க்கு இது. ஸோ டோட்டலாக வந்து 3 டாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 499 போட்டிருக்கு. பட் நான் அகெயின் அமேசானில் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பாக்ஸில் இருந்து 3 டாய்ஸ் வந்து இது தான். ஸோ ஸ்டாக்கிங்க்கு இந்த டாயும் அண்ட் நெஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த எக்ஸ், இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த மாதிரி எக்ஸ் இருக்கும். அண்ட் லிங்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் மாதிரி லிங்கிங்க்கான டாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்கிங்க்கான ஒரு டாய் வந்து இது தான். ஸ்டாக்கிங் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி விளையாடுறதுக்கு. ஸோ ஒன்று மேலே ஒன்று நம்ம அதை அடுக்கி வைக்கிறதுக்கு ஆனால் ஒரு டாய் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. க்ரீன், ஆரஞ்ச், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லாக குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒரு கப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமல்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அது ஒரு மாதிரி மைல்டாக எம்போஸ் ஆன மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒனில் பார்த்திங்கன்னா உங்களோட பிராண்ட் நேம் ஃபன்ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நெக்ஸ்ட் இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்கினாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடையலை. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். அண்ட் கிரிப்புக்காக ஒரு ரிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எம்போஸ் பண்ணவரை. அண்ட் இதில் 2 ஹோல்ஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றோட ஒன்று ஏர் லாக் அந்த மாதிரி ஆகாமல், இப்போ நார்மல் கப்ஸ் வந்து நம்ம அடுக்கணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று டைட்டாக லாக் ஆகிட்டு எடுக்க முடியாது. ஸோ இதில் ஹோல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று ஈஸியாக அடுக்கினாலும் அண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு லூஸாகவே வந்துடுது. ஸோ அகெயின் இது எதுக்காக இந்த மாதிரி டாய்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேம் ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன், குழந்தைங்களுக்கு அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு டாய்ஸாக, இதெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே டஃப்பாக இருக்குது. ஸோ அவங்க கையில் கொடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு எது பெருசு, எதுக்கு மேலே எதை அடுக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக்கும் போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த கிளிப்பிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ குழந்தை என் பையன் அதை பிடிச்சி அடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதை பிடிச்சி அவனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ வந்து அதில் அடுக்கிறதுல அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரி டாய்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதுவுமே அவனுக்கு தனித்தனியாக வச்சுட்டேன்னா எது பெருசு அப்படின்னு அடுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவான். ஸோ நான் லைனாக வச்சிட்டேன்னா அவன் ஒன்று மேலே ஒன்று ஈஸியாக எடுத்து அடுக்கிறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் அதை வைக்கிறதுக்கு போது அவனோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் தான் இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி டாய்ஸ் கொடுத்து விளையாட வைக்கும் போது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக் டாய் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 4 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச், ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கான ஒரு டாய் தான். ஸோ லாஸ்ட்டாக உள்ளே வந்து ஒரு குட்டி சிக் ஒன்று கொடுத்துருக்காங்க, க்யூட்டாக. அண்ட் இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணும்போது ஸோ அவங்க அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நான் வந்து நார்மலாகவே என் பையன் கையில் கொடுத்து போடும்போது அவன் அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ நமக்கே சிரிப்பாக இருக்கும், குழந்தைங்க இதுக்கெல்லாம் கூட கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான்
அதுக்காக அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி டாய்ஸ் வந்து நம்ம அவங்க கையில் கொடுத்து விளையாட வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க சேம் கலர்ஸும் வந்து அவங்களுக்கு மேட்ச் பண்ணி விளையாடுறதுக்கும் யூஸ் ஆகுது. சேம் கலருக்கு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இது மூலமா அவங்க கற்றுக்குறாங்க. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேலே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஹோல்ஸ், சேம் அந்த ஏர் லாக் ஆகக்கூடாது அப்படின்ற பர்பஸ்க்காக. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான டாய் அண்ட் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டாய் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இது கூட வந்த டாய் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ லிங்கிங் பர்பஸ்க்கான ஒரு டாய். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கலர்ஸ் க்ரீன், எல்லோ, ரெட், ஒயிட், ப்ளூ, பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர்ஸில் வந்து உங்களுக்கு ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈச் ஒன்று வந்து லிங்க் பண்ணணும் ஒன்னோட ஒன்று. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாய் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னுமே எனக்கு யூஸ் ஆகலை. ஏன்னா ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டைட்டாக இருக்குது. ஸோ அதை லிங்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைட்டாக இருக்குது அண்டு ரிமூவ் பண்ணுறதுக்குமே டைட்டாக இருக்குது. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நானே எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணவே முடியல என் பையனுக்கு. ஸோ வேஸ்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான். நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்குற மாதிரி இருந்தால் கூட தயவு செஞ்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அதை போட்டு அகெயின் மாற்றுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒரு 6 மந்த்ஸாக இதை நானே போட்டு கழட்டிகிட்ருக்கேன். மேபி வந்து லூஸ் ஆகும், அந்த ஓப்பன் வந்து லூஸ் ஆகும், நாம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு அதை விளையாட கொடுக்கலான்ட்டு. பட் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதை லிங்க் பண்ணி கழட்டி மறுபடியும் மாற்றுறதுக்கு. ஸோ இதை நான் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவனுக்கு வந்து அந்த கலர்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இது எனக்கு யூஸ் ஆகலை. ஸோ இதுக்கு இது வாங்குறது வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது அந்த 2 டாயோட யூஸ்ஃபுல்னஸ்க்காக இது வேணால் சும்மா வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இது வாங்குறது வேஸ்ட். இன்கேஸ் நீங்கள் தனியாக லிங்கிங் டாய் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவும் விற்குது. ஸோ தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதோட பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக். ஸோ குழந்தைங்க நான் டாக்ஸிக், குழந்தைங்க வாயில் வச்சாலுமே அது ஒன்றுமே ஆகாது. அண்ட் மற்ற 2 டாய்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து உண்மையிலே வர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ என்ன விளையாடிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சிக்கை வந்து இந்த எக்ஸில் வந்து ஹைட் பண்ணி வச்சுருவேன். ஸோ எதில் இருக்குது அப்படின்றத அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முன்னாடிலாம் ஓப்பன் பண்ணி பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவான். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் எதில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் வேறு என்ன மாதிரியெல்லாம் இந்த டாய்ஸை யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இது கூடவே நான் வந்து இன்னொரு கிளிப்பிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவனுக்கு இதில் வந்து கலர்ஸ் எப்படி டீச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ அந்த கிளிப்பிங் வேணுன்றவங்க பாருங்க. கலர் எடுத்து கொடுங்க. ஒயிட் கலர், ஒயிட், எல்லோ, 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 தேங்க் யூ, க்ரீன், க்ரீன், க்ரீன் கலர். அண்ட் இந்த மாதிரி டாய்ஸ் மூலமா நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல், டிவி இதெல்லாம் நம்ம குழந்தைங்கள கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நாம் அவாய்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ ஆஸ் அ மதர் வந்து நாம் குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அதில் தான் அவங்க கான்சென்ட்ரேஷன் போகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.